சத்தத்தோடு மோட்சத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. நீராட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றின உணவை எங்களுக்கு இந்த அளித்தரணும். எங்களை தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பெறும். எங்களை சோதனையிலே விடவிடாதையும். தீமையிலிருந்து எங்களை ரசித்துக் கொள்ளுமாமே. வாழ்க பக்தர் உண்மையிலே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள்ந்த மரியே வாழ்க கடத்தரும் நீரே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரையே. சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் தனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சபரியாயே சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் தனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சபரியாயே சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் தனியாகியே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சபரியாயே சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் தனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சபரியாயே சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் தனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சபரியாயே சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சபரியாயே சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சபரியாயே சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளறிந்த மரியே வாழ்க கர்த்தருடையே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சபரியாயே சபையத்தினுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமே. காப்பாற்றும் பயலாத்மாக்களை விசேஷமாய் இருக்கும் யார் யாருக்கு தேவையோ ஐந்தாவது மாதா பரலோக போலவர் ஆக்கினியாக முடிச்சு விட்டப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்காகவே உடைய நாமம் மறைச்சி விடுவதாக. பேராட்சியம் அருகே உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல
நீங்கள் பாவங்களை பட்டருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சர்வீஸ்டைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சர்வீஸ்டைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சர்வீஸ்டைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, வேதர்வயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, மாதாவே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளரே, இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயத்தின் கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். எனக்கும் மருத்துவத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. பாவங்களை பற்றியும் நினைவுகளை காப்பாற்றும் ஆத்மாக்களை சேர்த்தமாயிருக்கிறோம். யார் யாருக்கு தேவையோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்தலாம். அயராணத்திலே செய்தவானத்தை செலவரையிலே இருப்பேனே. அப்போ சொல்லானே, சின்னப்பரே, அரப்பரே, நாங்கள் இத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்டு ஜெயமத்தை ஒரு மணி ஜெயத்தை ஒன்றோத்திரங்களோடு பரலோகத்தில் செய்யப்படுவது போல் புலோகத்தில் செய்யப்படுவதாக. பெருமூச்சி அழைந்த பாவியாகிய நான் தயாரத்தை காத்துக் கொண்டு
சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தை தாயே தயாபுரராய் கேட்டு சந்திரன் தாயாமே பாவியலும் கிடைக்கிறமே இதாமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக இதற்குமாறனை வேண்டிக் கொள்ளும். என்ன பாவம் இல்லாமல் உற்பை தச்சீசவரியாயே பாவியலும் கிடைக்கிறமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக பாவியல் கடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக இதற்குமாறனை வேண்டிக் கொள்ளும். என்ன பாவம் இல்லாமல் உற்பை தச்சீசமரியாயே பாவியல் கடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேர் இறக்கமாயிருந்த எங்களுக்காக பாவியல் கிடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேர் இறக்கமாயிருந்த எங்களுக்காக இதற்குமாறனை வேண்டிக் கொள்ளும். என்ன பாவம் இல்லாமல் உற்பத்தி தச்சீசமரியாயே பாவியல் கிடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்கு அருளறிந்தபடியே வாழ்வே கர்த்தருடையே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளே முடியதின வயசின் கனியாயே சேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாய்களாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருளறிந்தபடியே வாழ்வே கர்த்தருடையே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளே இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருளறிந்தபடியே வாழ்வே கர்த்தருடையே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடையதர் வயிற்றின் கனியாகிய சேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேசுடைய மாதாவே எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக் கொள்ளுமாமே. ஹலோ டெஸ்ட், ஹலோ மைக் டெஸ்ட், ஹலோ மைக் டெஸ்ட், ஹலோ மைக் டெஸ்ட், சுவாமி தயவாயிரும் கிறிஸ்து
கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும். Some
Thank you.
உதயமாகும் இனிய உறவு வாருங்கள்,
பாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள் எனக்கு துணையாக வந்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய நிறைந்தருளும் பீதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலிருந்தபோது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அன்புக்குரிய இறை மக்களே, அன்பின் சமூகமாக அருள் வாழ்வை வாழ்ந்து காட்ட அன்னையின் திருத்தலத்திலே ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். அன்னை மரியா தூய ஆவியின் உந்துதலால் இறைவனில் கலந்து இறைவனை தன்னேற கலக்கவிட்டு தன்னை அவருக்கு அர்ப்பணித்து அவரின் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்து ஒரு ஆன்மீக வாழ்வு வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆகவேதான் அருள் வாழ்வின் மாதிரி மரியா என்ற சிந்தனையின் நாம் இன்று சிந்திக்கின்றோம். தனி மனிதன் தூய ஆவியின் ஆளுமைக்கு அமைந்து நடக்கும் வாழ்வு அருள் வாழ்வாகிறது. தனி மனித ஆளுமையிலும் உறவு முறைகளிலும் செயல்பாடுகளிலும் தரமான மாற்றத்தை கொண்டு வருவதுதான் இந்த வாழ்வின் நோக்கம். கிறிஸ்தவர் தமது வாழ்வை கடவுளை நோக்கி செலுத்தி அவருடைய வாழ்வில் பங்கு கொண்டு இறைவனின் ஆவியோடு இணைந்து அதன்படி உணர்ந்து செயல்படும் வாழ்வுதான் அருள் வாழ்வாகும். மரியன்னையின் வாழ்வு இதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவேதான் திருத்தந்தை இரண்டாம் ஆயர் சின்னப்பர் கூறுகிறார், கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மரியாவின் பக்தராக இருக்க வேண்டும் என்று. மரியா எப்படி கிறிஸ்துவுக்கு தாயாக சீடராக இருந்து அவரோடு சேர்ந்து இரண்டரை கலந்து இறை திட்டத்தை தூய ஆவியின் துணை கொண்டு அருள் வாழ்வில் நிலை கொண்டு வாழ்ந்தாரோ, அதுபோன்று நாமும் அவரை போன்று அருள் வாழ்வு வாழ நம்மை இறைவனின் கரங்களில் ஒப்புக் கொடுத்து இறைவனுக்கு புகழ் மாலை சாற்றுவோம். எங்கும் கன்னிகையாளவளும் எழினார் விண்ணகமாயிலும் அவள் பெயர் மாத்திருப்பாள்.
பெற்றழிப்பார். தந்தையாய் தாயாய் நண்பனாய் வழி நடத்திய தேவன் வழிகாட்டியாய் நல் ஆயனாய் நம்மோடு புலா வருகிறார். ஆயனின் அன்பு குரலுக்கு செவிசாய்க்கும் மக்களாம் நமக்கு பசும்புல் வெளியில் இளைப்பார காட்டிடுவார். வாழ்வின் சோகம் தகர்ந்து நம்மை உயரமான இடத்தில் நிறுத்தி மகிழ்ந்திடும் நம் தேவனை உளமாற போற்றுவோம். திருப்பாடல் 23 தியானித்து மகிழ்வோம். பாடல் எண் 19 பக்கம் 11 பாடல் எண் 19 பயமே எனக்கு இல்லை.
விண்ணப்ப குரலை கேட்டு பதிலளிக்கும் தேவனை மகிழ்வோடு வாழ்த்துவோம். திருப்பாடல் 66 பாடலாய் பாடி தியானிப்போம். பாடல் எண் 20 பக்கம் 12 பாடல் எண் 20 Thank you.
அன்பு இல்லையே நமக்கு உயிரில்லை என்கின்ற இதே வார்த்தை. எரிப்பிற்கு நாம் உடலையே கொடுத்தாலும் அன்பு இல்லையே நாம் ஒன்றுமில்லை. அன்பை அணிவோம், அன்போடு வாழ்வோம். அன்பின் சிறப்பை கூறும் இறை வார்த்தை ஆகிய 1 Corinthians 13:1-31 உள்ள இறை வார்த்தைகள் வழியாக தியானிப்போம். பாடல் எண் 18 பக்கம் 11 பாடல் எண் 18 கூலினை
அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 46-50 முடிய. இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, அலங்கார உபகார அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். விழாவினுடைய நிறைவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அருள் வாழ்வினுடைய மாதிரி அன்னை மரியாள் என்ற மைய சிந்தனையிலே நம்முடைய அருள் வாழ்வை, நம்முடைய புவி வாழ்வை உரசி பார்க்க இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான திருவிழா நல்வாழ்த்துக்களை இருக்கக்கூடிய அனைத்து அருட்பணியாளர்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை அன்போடும் பாசத்தோடும் வழி நடத்தக்கூடிய அருட்தந்தை பங்கு அருட்பணியாளர் நசரேன் அவர்களுக்கும், இணை பங்கு தந்தையர்களுக்கும், பங்கு அருட்பணி பேரவையினருக்கும் சிறப்பான திருவிழா நல்வாழ்த்துக்கள். அருள் வாழ்வினுடைய மாதிரியாம் அன்னையை பின்பற்றி நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வின் தரத்தை அதிகமாக்கி இந்த உலகத்திற்கு நாம் எல்லோருமே அன்னையினுடைய பிள்ளைகள், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுகின்றார்களே, அதே போன்று இந்த அன்பு தாயினுடைய மாதிரியை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்வதற்குரிய ஆசிரை இந்த மாலை ஆராதனை வழிபாட்டிலே கடவுளிடம் வேண்டி கேட்போம். அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். அன்பிற்கினி அவர்களே, நாம் எல்லோருமே தரம் பார்த்து பொருட்களை வாங்குகின்றோம். தரமான பொருட்களைத்தான் நாம் விரும்புகின்றோம். தங்கம் வாங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த தங்கத்திலே ஒரு சில முத்திரைகளை தேடி பார்க்கின்றோம். இருக்கின்றதா? தரமானதுதானா, நல்ல விலை மதிப்புடையதுதானா என்று நாம் தேடி பார்க்கின்றோம். குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். தரமான கல்வி, நல்ல கல்வி எங்கு கிடைக்கும் என்று தேடி பார்க்கின்றோம். தரமான கல்வியையே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நாம் விரும்புகின்றோம். அப்படியே நாம் செய்கின்றோம்.
நோய் வருகின்றது, மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். நல்ல மருத்துவமனை, தரமான சிகிச்சையை தரக்கூடிய மருத்துவமனை எங்கிருக்கின்றது என்று தேடி பார்க்கின்றோம். அங்கே சென்று மருந்தை வாங்குகின்றோம், நலம் பெறுவதற்கு முயல்கின்றோம். வாழ்வினுடைய அனைத்து தளங்களிலும் சாதாரணமாக நாம் வாங்க நினைக்கக்கூடிய ஒரு குண்டூசியில் இருந்து நம்முடைய உடல் நலனை பேணி காக்கக்கூடிய மருத்துவம் வரையில் அத்தனையும் தரமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் முழுகுமூட்டிலிருந்து கன்னியாகுமரி வருவதற்கு ஆனது. காரணம் என்ன? தரமற்ற சாலைகள். பேசிக் கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு மத்தியானம் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அருமையாக ஒரு கருத்தை சொன்னார். ஒருவேளை அன்னை மரியாளும் சூசேப்பரும், அந்த நிறை மாத கர்ப்பிணியான அன்னை மரியாளும், நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையிலே நடப்பதற்கு நேரிட்டால், நடந்து செல்வதற்கு நேரிட்டால் அவர்களுக்கு என்ன தேவை இருக்காது? மாட்டுத் தொழுவம் எல்லாம் தேவை இருக்காது. காரணம், அந்த சாலைகளிலேயே பிரசவம் நடந்துவிடும். அப்படிப்பட்ட தரமற்ற சாலைகளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது, நாம் பார்க்கின்றோம். தரமில்லை என்றவுடனே நமக்கு வருத்தம் வருகின்றது, கவலை வருகின்றது. தரமானதாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம். தரமான சாலை எங்களுடைய உரிமை, தரமான சாலை அரசுகள் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அரசுகளை பார்த்து நாம் சொல்லுகின்றோம், சொல்ல துணிகின்றோம், போராடுகின்றோம், கேட்கின்றோம். சாலையை தரமானதாக மாற்றுங்கள் என்று கேட்கின்றோம். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே தரமானதாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம். தரமற்றவற்றை ஒரு நாளும் நாம் விரும்புவதில்லை, தரமற்றவற்றை ஒரு நாளும் நாம் நாடுவதும் இல்லை. அப்படியே நம்முடைய வாழ்வுக்கு கடந்து வருவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு தரமானதாக இருக்கின்றதா? கடவுள் விரும்பக்கூடிய அளவிற்கு தரமான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றோமா? ஒரு சமூகத்தினுடைய அருள் வாழ்வு தரமானதாக இருக்கின்றது என்பதனுடைய குறியீடு என்ன? எதை பார்த்து நாம் சொல்வோம் இந்த சமூகத்தினுடைய அருள் வாழ்வு, இந்த இறை மக்கள் சமூகத்தினுடைய அருள் வாழ்வு தரமானதாக இருக்கின்றது என்று எதை வைத்து நாம் சொல்ல வேண்டும்? வானை முட்டக்கூடிய கோபுரங்களை கொண்ட பெரிய ஆலயங்களை வைத்தா, கோயில்களை வைத்தா, அல்லது அந்த ஆலய வழிபாடுகளிலே முண்டி அடிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை வைத்தா, அல்லது அந்த ஆலயங்களிலே அன்றாடம் வரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வழிபாட்டு கொண்டாட்டங்களை வைத்தா, அல்லது வீதிகளிலே நாம் எப்பொழுதுமே கேட்கக்கூடிய விதத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தி கொண்டாட்டங்களுடைய எண்ணிக்கையை வைத்தா, அல்லது அந்த எண்ணிக்கைகளிலே சொல்லப்படுகின்றதே இத்தனை பேர் குணம் பெற்றார்கள் என்று அந்த குணம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை வைத்தா? அன்பிற்கினியவர்களே, ஒரு சமூகத்தினுடைய அருள் வாழ்வினுடைய தரம் எதிலே வெளிப்படுகின்றது? அந்த சமூகத்தினுடைய அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளில் வெளிப்படுகின்றது. தங்கம் இருக்கின்றது, அந்த தங்கத்தை நாம் அடகு வைப்பதற்காக வங்கிக்கு எடுத்து செல்கின்றோம். அந்த வங்கியிலே அந்த தங்கம் நல்லதுதானா, தரமானதுதானா என்று சோதிப்பதற்கு என்ன செய்கின்றார்கள்? உரசி பார்க்கின்றார்கள். அந்த தங்கம் போலியானதா இல்லை, அந்த தங்கம் தரமானதா இல்லை என்பதை பார்ப்பதற்கு உரசி பார்க்கின்றார்கள். நம்முடைய அருள் வாழ்வினுடைய தரத்தை உரசி பார்ப்பது எது? எவை? நம்முடைய அன்றாட வாழ்வின் செயல்பாடுகள். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில், நம்முடைய உறவு வாழ்வில், நம்முடைய பணி வாழ்வில், நாம் எல்லோருமே ஒவ்வொரு இடங்களிலே பணி செய்கின்றோம். பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் எந்த அளவிற்கு இந்த அருள் வாழ்வை வெளிப்படுத்துகின்றோம், நாம் பெற்றுக்கொண்ட அருளை வெளிப்படுத்துகின்றோம் என்பதில்தான் நம்முடைய அருள் வாழ்வினுடைய தரம் அடங்கியிருக்கின்றது. காலையிலே செய்தித்தாளை எடுத்து படிக்க நேர்ந்தது. எடுத்து பார்த்து இன்றைக்கு சொல்வதற்கு நல்ல செய்திகள் ஏதாவது இருக்கின்றதா என்று தேடி பார்த்த பொழுது அதிர்ச்சியையும் வேதனையையும் தரக்கூடிய ஒரு செய்தியை காண நேரிட்டது.
குடிபோதையில் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்த தந்தையை கத்தியால் குத்தி கொன்ற மகன், காவல் நிலையத்தில் கத்தியோடு சரண் என்று செய்தி போட்டிருந்தது. அதை பார்த்தவுடனே மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. பொதுவாக இப்படிப்பட்ட செய்திகளை பார்த்தவுடனே பெயரை பார்ப்பது என்னுடைய பழக்கம். எந்த சமயம் எந்த சமயத்தை சார்ந்தவரும் கொலை செய்யக்கூடாது. இருந்தாலும் மனதிற்குள்ளால் ஒரு எண்ணம், எப்படி என்று பார்த்த பொழுது கொலை செய்யப்பட்டவருடைய பெயர் கிறிஸ்துராஜ் என்று இருந்தது. அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்கள், இந்த நம்பிக்கையின் பெயரில் பல்வேறு விதமான வழிபாடுகளிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள், நிறைய பயிற்சிகள், உருவாக்கங்கள் என்று நிறையவற்றிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள், ஆனால் வாழ்வு வேறாக இருக்கின்றது, வாழ்வு வேறொன்றாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டு அன்னை மரியாள் நம்முடைய அருள் வாழ்விற்கான மாதிரி, அன்னை மரியாள் நம்முடைய அருள் வாழ்விற்கான முன்னோடி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அன்னை மரியாளுடைய அருள் வாழ்வினுடைய அடித்தளமாக அமைந்தது எது? அவருடைய கடவுள் அனுபவம். கடவுளை அவர் அனுபவித்து அறிந்து கொண்ட விதம் அன்னை மரியாள் கடவுளை பற்றி என்ன சொல்லுகின்றார்? இந்த கடவுள் எளியவர்களின் கடவுள், இந்த கடவுள் நலிந்தவர்களின் கடவுள், இந்த கடவுள் வேதனைப்படுவோரின் கடவுள், இந்த கடவுள் எளியவர்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார், இந்த கடவுள் நலிந்தவர்களை திடப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார், இந்த கடவுள் அரியணை சுகத்தை அறியாத பாமரர்களை அரியணையில் ஏற்றி வைக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று கடவுளை பற்றி அன்னை மரியாள் பகிர்ந்து கொள்ளுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு பகிர்தல், இந்த ஒரு புரிதல், இதுதான் அன்னை மரியாளுடைய அருள் வாழ்வினுடைய அடித்தளமாக இருந்தது. அவர் கடவுளை பற்றி கொண்டிருந்தார், கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையுடையவராக இருந்தார், வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய பராமரிப்பு தனக்கு நிறைவாக இருக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உடையவராக இருந்தார். நம்முடைய வாழ்வில் குறைபடுவது இன்றைக்கு இதுவாகத்தான் இருக்கின்றது. கடவுள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில் ஒரு தளர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. இந்த நம்பிக்கை எப்பொழுது உறுதிப்படுகின்றது? என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளோ துன்பங்களோ கவலைகளோ இல்லாமல் என்னுடைய வாழ்வு இயல்பாக சுகமாக கடந்து சென்று கொண்டிருந்தால் நான் சொல்லுகின்றேன், கடவுளை நான் நம்புகின்றேன், கடவுள் என்னை பராமரிக்கின்றார், அவர் பராமரிக்கும் கடவுள், வாக்குமாறாத கடவுள் என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்திலே நம்முடைய வாழ்வில் சில சறுக்கல்கள், சில தோல்விகள், சில வீழ்ச்சிகள், இவற்றை நாம் தொடர்ந்து சந்திக்க நேரிடக்கூடிய நேரத்திலே நம்முடைய நம்பிக்கை ஆட்டம் கண்டுவிடுகின்றது. அன்பிற்குரியவர்களே, அருள் வாழ்வினுடைய அடித்தளம் கடவுள் அனுபவம். கடவுளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விதம், கடவுளை நாம் அனுபவிக்கக்கூடிய விதம், அதுதான் நம்முடைய அருள் வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கின்றது. வானதூதர் அன்னை மரியாளை பார்த்தவுடனே சொன்ன அந்த செய்தியினுடைய சாரம் என்ன? அருள் மிகப்பெற்றவரே வாழ்க. அந்த வானதூதர் அறிந்திருக்கின்றார் இந்த அன்னை மரியாளுடைய இறை நம்பிக்கையை, இந்த அன்னை மரியாள் கடவுளோடு கொண்டிருந்த நெருக்கமான உறவை அறிந்தவர் சொல்லுகின்றார், அருள் மிகப்பெற்றவரே வாழ்க என்று. அருள் மிகப்பெற்றவருடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லோருமே, அந்த தாயினுடைய பிள்ளைகள் தான் நாம் அத்தனை பேருமே. அந்த அருளில் ஒரு சிறு பகுதியாவது நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டாமா? வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் கடவுளை நிறைவாக அறிந்து கொள்வோம், கடவுளை நிறைவாக புரிந்து கொள்வோம், கடவுளை நம்முடைய அன்றாட வாழ்வையிலே அனுபவித்து உணர்வோம், கடவுளோடு நெருக்கமான ஒரு உறவை நாம் கொண்டிருப்போம், கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம், கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் இடம் இருக்கின்றது. கடவுள் நம்மை தொடர்பு கொள்வதற்கு முயற்சிக்கின்றார். அன்னை மரியாளை ஆண்டவர் தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்த நேரத்திலே அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று முற்றிலுமாக தன்னை கையளிக்கின்றாள். ஆனால் இன்றைக்கு கடவுள் நம்மை தொடர்பு கொள்ள முயற்சிக்கக்கூடிய நேரத்திலே
நம்முடைய தரப்பிலிருந்து கடவுளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கக்கூடியவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கின்றார். நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கக்கூடியவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கின்றார். கடவுளுடைய தொடர்பு எல்லைக்குள்ளால் இல்லை. அவர் தன்னுடைய உறவு வட்டத்திற்குள் நம்மை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் நாம் அந்த உறவு வட்டத்திற்குள் இல்லை. ஒருவேளை அப்படி அந்த தொடர்பு எல்லைக்குள் நாம் இருந்தால் கூட பதில் என்னவாக இருக்கின்றது? நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கக்கூடியவர் வேறு ஒரு தொடர்பில் இருக்கின்றார் அல்லது பிஸியாக இருக்கின்றார் என்று தகவல் வருகின்றது. கடவுள் நம்மை தொடர்பு கொள்ள முயற்சிக்கக்கூடிய நேரத்திலே அவரால் நம்மை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவருடைய உறவு வட்டத்தை விட்டு ஒருவேளை நாம் கடந்து வெளியே சென்றிருக்கின்றோம் அல்லது பல்வேறு அலுவல்களிலே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான பல்வேறு அலுவல்களிலே நாம் பிஸியாக இருக்கின்றோம், பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், அவசரமான கோலத்தில் நம்முடைய வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினி அவர்களே, அன்னை மரியாளை ஆண்டவர் தொடர்பு கொள்ள நினைத்த மாத்திரத்திலே தொடர்பு கொள்ள முடிந்தது. தொடர்பு கொண்ட மாத்திரத்திலே அன்னை மரியாள் சொல்லுகின்றாள் ஆண்டவரை பார்த்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, நான் கடவுளுடைய அடிமை, நீர் சொல்வது என்னை நிறைவேறட்டும் என்று தன்னை முற்றிலுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆழமான உறவு நமக்கு இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளம் சரியானதாக இருக்கும், நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளம் நலமானதாக இருக்கும். நம்முடைய அருள் வாழ்வை ஆழப்படுத்துவதற்கு அன்னை மரியாளிடமிருந்து ஐந்து பண்புகளை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவது, அன்னை மரியாள் தூய்மையானவளாக இருந்தாள். எண்ணத்தில் தூய்மை, செயலில் தூய்மை, சொற்களில் தூய்மை, அனைத்திலும் அவர் தூயவராக இருந்தார். எனவேதான் கடவுள் அவரை தன்னுடைய கருவியாக தேர்ந்து கொண்டார். யூத சமூகத்திலே 14-15 வயதிலே அன்றைக்கு திருமண நிச்சயம் செய்யக்கூடிய அந்த ஒரு பருவம். ஒரு இளம்பெண் அந்த பெண்ணுக்கு என்ன தெரிந்திருக்கும்? 14-15 வயதுடைய அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு பெரிய உலக அறிவு இருந்திருக்கும்? அந்த பெண்மணி தன்னை முற்றிலுமாக கடவுளுக்கு கையளித்தாள் என்று சொன்னால், அந்த அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், அந்த கடவுள் அவரை தூய்மையானவர் என்று கண்டார். எண்ணத்திலே தூய்மை, செயலிலே தூய்மை, வாழ்விலே தூய்மை, வாய்மை, நேர்மை என்று எத்தனை பண்புகளை நாம் இந்த உலகத்திலே சொல்லுகின்றோமோ அத்தனை பண்புகளுடைய உறைவிடமாக அன்னை மரியாள் இருக்கின்றாள். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்விற்கு நாம் கடந்து வருவோம். நம்முடைய வாழ்விலே இந்த எண்ணங்கள், செயல்கள் தூய்மையானவையாக இருக்கின்றதா? சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் தூய்மையற்றவையாக மாற்றுவதற்கு நிறைய காரணிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. முடியவில்லை, விரும்புகின்றோம். நாம் அத்தனை பேருமே இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம், நல்லதையே செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். ஆனால் இயலவில்லை, செயல் வேறொன்றாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பிற்கினியவர்களே, தூய்மையான எண்ணங்கள் இல்லை, நலமான எண்ணங்கள் இல்லை, ஆரோக்கியமான எண்ணங்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது. அன்னை மரியாள் அப்படி அல்ல. அன்னை மரியாள் தூய்மையான எண்ணம் கொண்டவராக இருந்தாள். அன்னை மரியாள் நல்ல ஆரோக்கியமான எண்ணமுடையவர்களாக இருந்தார். அதன் விளைவாகத்தான் அன்னை மரியாளை நாம் நம்முடைய அருள் வாழ்வின் மாதிரி என்று சொல்லுகின்றோம். இந்த தூய்மை எண்ணத்திலும் செயலிலும் வாழ்விலும் நேர்மை வாய்மை என்ற பண்புகளை கடைபிடித்து வாழக்கூடிய நேரத்திலே நாம் தூய்மையானவர்கள் என்று சொல்ல முடியும். அன்னை மரியாளை போன்று தூய்மையில் சிறக்க முடியும். அன்பிற்கினியவர்களே, இரண்டாவதாக நம்முடைய அருள் வாழ்வு எதில் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் துன்பங்கள் வந்த நேரத்திலே அவர் அந்த துன்பங்களை எப்படி எதிர்கொண்டார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன? நீர் கடவுளின் மகனை பெற்றெடுக்கவிருக்கின்றீர், கடவுளின் மகனை பெற்றெடுக்கவிருக்கின்றீர் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அன்னை மரியாளுக்கு. ஆனால் அந்த அன்னை மரியாள் என்ன செய்கின்றார்?
தெருக்களிலே வீடு தேடி அலைகின்றார். அவர் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வீடு வீடாக அலைய வேண்டியிருக்கின்ற நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு எத்தகைய வேதனை இருக்கும்? அப்படிப்பட்ட அந்த துன்பங்களை அன்னை மரியாள் தாங்கிக் கொள்ளுகின்றாள். பிறந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு ஓடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். தூக்கிக் கொண்டு ஓடுகின்றார். மொழி தெரியாத, பண்பாடு அறியாத அந்த நாட்டிலே, இன்னொரு நாட்டிலே, வேறொரு நாட்டிலே சென்று எப்படி பிழைப்பது, எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றுவது, எதையும் யோசிக்கவில்லை, நினைக்கவில்லை. சொல்லப்படுகின்றது, அவர் விரைந்து செல்லுகின்றார். பார்க்கக்கூடிய நேரத்திலே அன்பிற்கினியவர்களே, துன்பங்களை அன்னை மரியாள் தாராள உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்றாள். முணுமுணுப்பின்றி துன்பங்களை தாங்கக்கூடிய மனிதர்கள், வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு துன்பங்களை முணுமுணுப்பின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அருள் வாழ்வில் ஒன்றிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலே சலசலப்பு வந்து விடுகின்றது. துன்பங்களை காணக்கூடிய நேரத்திலே சலசலப்பு வந்து விடுகின்றது. துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் அத்தனை பேருமே கனவு காணுகின்றோம். செவ்வாய் கிரகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த கிரகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு துன்பங்களே இருக்கப் போவதில்லை என்று ஒருவேளை சொன்னால் அங்கே இட நெருக்கடி ஏற்பட்டுவிடும். மனிதர்கள் எல்லோருமே அங்கே சென்று விடுவோம் என்று ஆசைப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, துன்பங்களை விரும்பாத ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் எந்த கஷ்டத்தையுமே கொடுப்பதில்லை, எந்த கஷ்டத்தையுமே கொடுப்பதில்லை. சாதாரணமாக வீட்டிலே ஒரு வேலையை கூட செய்வதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. அதிகபட்சமாக அவர்களிடம் நாம் எதிர்பார்ப்பது என்ன? நன்றாக படிக்க வேண்டும், அவ்வளவுதான். படி 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 என்று நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். அவர்கள் வழக்கம் போல அவர்களுடைய பாணியிலே தங்களுடைய வாழ்க்கையை கடத்திக் கொண்டே இருப்பார்கள். கடைசியிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்று அவர்களிடம் கோபித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்பிற்கினியவர்களே, துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாத ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் பிறருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதில் பெரிய சிக்கல் வந்துவிடுகின்றது. பிறருக்காக, சமூகத்திற்காக, சமூக மாற்றத்திற்காக இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாருமே தயாராக இல்லை. அன்னை மரியாள் அருள் வாழ்வினுடைய மாதிரி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நம் அத்தனை பேருடைய மீட்புக்காக இந்த இறைமகனை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதன் பொருட்டு அவர் அனுபவித்த பல்வேறு துன்பங்கள், முணுமுணுக்காமல் அவர் அனுபவித்த அந்த துன்பங்கள், சந்தித்ததை அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளுகின்றாள். அன்பிற்கினியவர்களே, இந்த ஒரு பண்பை அன்னை மரியிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, அருள் வாழ்வு நம்முடைய குடும்பங்களிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அக்டோபர் மாதத்திலே அகில உலக ஆயர் பேரவையை கூட்டியிருக்கின்றார்கள். குடும்பங்களுடைய வாழ்வை, குடும்பங்கள் நற்செய்தி அறிவிப்பினுடைய தளங்களாக செயல்படுவதிலே என்னென்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த பேரவையை கூட்டியிருக்கின்றார். அதற்கான தயாரிப்புக்கான பல்வேறு கேள்விகளை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பங்கு சமூகமும், ஒவ்வொரு மறை மாவட்டமும் இதற்குரிய பதில்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அடிமட்டத்து மக்களுடைய மன உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதனை அறிந்து கொள்வதற்கு திருச்சபை ஆவலாக இருக்கின்றது என்று கேட்டிருக்கின்றார். உலகத்தில் உள்ள பல்வேறு அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், திருச்சபையினுடைய வரலாற்றிலே முதன்முறையாக சாமானியனுடைய குரல் கேட்கப்பட்டிருக்கின்றது, சாமானியனுடைய கருத்து கேட்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். குடும்பங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். குடும்பத்தில் அன்னை மரியாள் ஒரு நல்ல தாயாக இருக்கின்றார், ஒரு நல்ல மனைவியாக இருக்கின்றார். அவர்களுக்குள்ளால், அந்த திருக்குடும்பத்திற்குள்ளால் யார் பெரியவர் என்ற கேள்வி எழவே இல்லை. அது ஒருவேளை காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்த நேரத்திலாக இருக்கட்டும், யார்தான் முந்திக் கொண்டு கேட்கின்றார், மகனே உன்னை நாங்கள் எங்கெல்லாம் தேடினோம், நானும் உன்னுடைய தந்தையும் உன்னை எங்கெல்லாம் தேடினோம் என்று யார்தான் முந்திக் கொண்டு கேட்கின்றார்? அன்னை மரியாள் தான் முந்திக் கொண்டு கேட்கின்றார். சூசையப்பர் அவரோடு சண்டை போடவில்லை. யார் கேட்க வேண்டும், யார் பொறுப்பாளி, நீ பெரியவரா நான் பெரியவரா
எதுவுமே அங்கே இழவில்லை. அன்பிற்கினியவர்களே, குடும்பம் அருமையான குடும்பமாக இருக்கின்றது. அங்கே கடவுளோடு இந்த அன்னை மரியாளும் மற்றவர்களும் கொண்டிருந்த உறவு ஆழமாக வெளிப்படுகின்றது. மகிழ்ச்சி நிலவுகின்றது, தாழ்ச்சி நிலவுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றதா? நம்முடைய குடும்பங்களில் அருள் வாழ்வு இருக்கின்றது என்று சொன்னால், அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த குடும்பத்தினுடைய பண்புகள் இயல்புகள் நம்முடைய குடும்பத்தில் வெளிப்பட வேண்டாமா? ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல கணவனாக, நல்ல பெற்றோராக, நல்ல பிள்ளையாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ வேண்டாமா? அன்னை மரியாள் நம் அனைவரையும் அழைக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த பண்பை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கும் நம்முடைய குடும்பங்களில் யார் பெரியவர் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், யாருடைய கருத்து கேட்கப்பட வேண்டும், என்னுடைய கருத்து கேட்கப்படவில்லை, என்னுடைய உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று குறைபட்டுக் கொள்ளக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளை இன்றைய குடும்பங்களில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குடும்பங்களுடைய பிரிவினைகளுக்கான அடிப்படை காரணங்களுள் முதலாவதாக வருவது இதுவாகத்தான் இருக்கின்றது. என்னுடைய குரல் மதிக்கப்படவில்லை, என்னுடைய கருத்துக்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைகள். அன்பிற்கினியவர்களே, இந்த அன்னை மரியாள் நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு மாதிரியாக இருக்கின்றார். அருள் வாழ்வினுடைய தன்மைகள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகின்றார். நான்காவதாக, அன்னை மரியாள் அவருடைய செயல்கள் வழியாக அன்பை வெளிப்படுத்துகின்றார். கானா திருமணத்திலே அவர் அதைத்தான் செய்கின்றார். எதையும் பேசவில்லை, யாரிடம் எதையும் சொல்லவில்லை, உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றார். அந்த சூழலுடைய தேவையை அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். உணர்ந்து கொண்டவர் அருமையான ஒரு தீர்வை சொல்லி அந்த குடும்பத்தினரையும் விருந்தினர்களையும் மகிழ்விக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, செயலில் கனியக்கூடிய அன்பு இன்றைக்கு நம்முடைய சமூகத்திற்கு அதிகம் தேவைப்படக்கூடியது. இதுதான் காரணம், அன்பில் பல வகைகள், அன்பில் பல வகைகள். போலியான அன்பைத்தான் இன்றைக்கு இந்த உலகம் எதிர்பார்க்கின்றது. நிறைய வார்த்தைகள், அன்பிலே நிறைய அலங்காரம் இருக்க வேண்டும், அடைமொழிகள் இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், திருமணம் நிச்சயம் நடைபெற்றிருக்கின்றது, 6 மாதம் கழித்துத்தான் திருமணம் என்று சொன்னால், நிச்சயிக்கப்பட்டவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுடைய அளவை மதிப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கொடுத்தால் கூட பேசி தீராது அவர்களுக்கு. இன்னும் நான் சந்திக்க வேண்டி இருக்கின்றது, வாழ வேண்டி இருக்கின்றது, பேச வேண்டி இருக்கின்றது, பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது என்ற உணர்வுகள் எல்லாம் இருப்பதில்லை. பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அன்பினுடைய அடையாளம் என்று இந்த உலகம் உணர்ந்து கொள்ளுகின்றது. ரயில் பயணங்களிலே பார்க்கின்றோம், மாலை நேரத்திலே இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏறி அமர்ந்தால் விடுகின்ற வரையில் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மாணவர்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள். மாலையிலிருந்து விடுகின்ற வரையில் பேசிக்கொண்டு பேச்சை நிறுத்தினால் அன்பு குறைந்து விட்டது. பேச்சை ஒருவேளை துண்டித்து விட்டால் அன்பு குறைபட்டு விட்டது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியாளுடைய அன்பு இப்படிப்பட்டதல்ல, செயலில் கனிந்த அன்பு. வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் அந்த அன்பில் இடமில்லை, அத்தனை பேருக்கும் அந்த அன்பில் இடம் இருக்கின்றது. அவருடைய இதயத்திலே இந்த உலக மக்கள் அத்தனை பேரையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய இதயம் விசாலமானதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேண்டும். என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு என்று அல்ல, மாறாக பரந்துபட்ட இந்த மக்கள் சமூகம் அனைத்திற்கும் ஒரே போன்ற அன்பை கொடுக்கக்கூடிய அன்பு நிறைந்த இதயம் அன்னை மரியாளிடம் இருந்தது. அதுதான் அவருடைய அருள் வாழ்வுக்கு உரம் சேர்த்தது, அதுதான் அவருடைய வாழ்க்கையை தரமானதாக மாற்றியது. நம்முடைய வாழ்வும் அருள் வாழ்விலே உயர்ந்ததாக, சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அன்னை மரியிடம் காணப்பட்ட இந்த அன்பு நமக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. அன்பிற்கினியவர்களே, 5வதாக, அருள் வாழ்வில் நாம் ஆளப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்னை மரியிடம் காணப்பட்ட ஒரு அருமையான பண்பு, ஒன்றுபடுத்துவது, ஒருங்கிணைப்பது, உறுதியூட்டுவது, நம்பிக்கையூட்டுவது.
அன்னை மரியாள் இந்த பணிகளை அருமையாக செய்கின்றார். சீடர்கள் நம்பிக்கை குலைந்து சிதறி போகக்கூடிய நேரம், தொடக்க திருச்சபை சிதறி போகக்கூடிய ஒரு நேரம், அப்படிப்பட்ட நேரத்திலே அத்தனை பேரையும் தன்னுடைய அன்பின் கரங்களுக்குள்ளால் அன்னை மரியாள் நிறுத்தி வைத்திருக்கின்றாள், ஒருங்கிணைக்கின்றாள், அவர்களோடு இருக்கின்றார், நம்பிக்கையூட்டுகின்றார். ஒரு குடும்பம் சிதறி போகாத விதத்திலே அவர் அருமையாக அந்த குடும்பத்தை, அந்த இயக்கத்தை அவர் பாதுகாக்கின்றார். அன்பிற்கினி அவர்களே, அவருடைய அருள் வாழ்வினுடைய ஆழம் இதில் தான் வெளிப்படுகின்றது. பிளவுபடுத்தக்கூடியவராக அவர் ஒரு நாளும் இருந்ததில்லை. பிரிவினைகளை வளர்த்தெடுக்கக்கூடியவராக அவர் ஒரு நாளும் இருந்ததில்லை. அன்னை மரியாள் ஒன்றுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றார், ஒருங்கிணைக்கக்கூடியவராக இருக்கின்றார். தொடக்க திருச்சபையில் மட்டுமல்ல, திருச்சபையினுடைய வரலாற்றிலே மறைசாட்சிகள் எல்லாம் மரணத்தை தழுவக்கூடிய நேரத்திலே அன்னை மரியை நோக்கி வேண்டுகின்றார்கள். எனவேதான் நம்முடைய அன்றாட ஜபத்தில் கூட, மங்கள வார்த்தை ஜபத்தில் கூட நாம் சொல்லுகின்றோம், இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று வேண்டுகின்றோமே. தொடக்க திருச்சபை நமக்கு கற்றுத்தந்த பாடம், மரண நேரத்தில் கூட அன்னை மரியை நோக்கி, அன்னை மரியே என்னுடைய விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியோடு நான் இருப்பதற்கு எனக்கு துணை செய் என்று அந்த மறைசாட்சியர் வேண்டினார்களே, அதனுடைய தொடர்ச்சிதான் நாம் இன்றைக்கு இந்த அன்னையை நோக்கி வேண்டக்கூடிய ஜபம். அன்பிற்கிறவர்களே, அருள் வாழ்வு என்பது நம்மை ஒன்றுபடுத்தக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். பிளவுபடுத்தக்கூடியவர்களாக, வேறுபடுத்தக்கூடியவர்களாக, கூறு போடக்கூடியவர்களாக அல்ல. அது குடும்பமாக இருக்கட்டும், அன்பியமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், நாம் பங்கேற்கக்கூடிய சபைகளாக, சங்கங்களாக இருக்கட்டும், பணி செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், எங்காக இருந்தாலும் சரி, ஒன்றிணைக்கக்கூடியவர்களாக, ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக, ஒருமுகப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்வதற்கு இந்த அன்னை மரியாள் நமக்கு பாடம் கற்றுத் தருகின்றார். அன்பிற்கினி அவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த அன்னையிடம் காணப்பட்ட இந்த தன்மைகள் வெளிப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு தரமானதாக இருக்கின்றது என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். கடவுளும் நம்முடைய வாழ்வை குறித்து மகிழ்ச்சி அடைவார், அன்னை மரியாளும் நம்முடைய வாழ்வை குறித்து மகிழ்ச்சி அடைவார். தரமற்ற வாழ்க்கை நிச்சயமாக அன்னைக்கு மகிழ்ச்சி அளிக்காது. நம்முடைய வாழ்க்கை தரமற்றதாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கை அன்னை மரியிடம் காணப்பட்ட இந்த நற்பண்புகளை நம்முடைய அருள் வாழ்விலே, நம்முடைய உலக வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அன்னை மரியாள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைய மாட்டார். எனவே தாய் தோலப்பிள்ளை, நூலை புகல செயலை என்று சொல்லக்கூடிய விதத்திலே, அன்னையைப் போல அவருடைய அன்பு பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம். தூய்மையான எண்ணமுடையவர்களாக, பிறருக்காக துன்பங்களை சந்திப்பதற்குரிய துணிச்சலுடைய நல்ல மக்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம். பிறருக்காக தியாகங்களை செய்வதிலே மகிழக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம். போலியற்ற அன்பை, உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம். பிறருடைய தேவையை அறிந்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். பிரிவினைகளும் பிளவுகளும் நிறைந்த இந்த உலகத்திலே ஒன்றுபடுத்தக்கூடியவர்களாக, ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திகளாக நாம் மாறுவோம். அப்படி வாழக்கூடிய நேரத்திலே அன்னை மரியாளுடைய அருள் வாழ்வு நம்மில் வளரும். நாமும் அருள் வாழ்வில் தரமான வாழ்வை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக மாறுவோம். அதற்கு தேவையான ஆசிரையும் அருளையும் தொடர்ந்து இந்த திருப்பல், இந்த மாலை ஆராதனை வழிபாட்டிலே இறைவனிடம் அன்னையின் வழியாக மன்றாடி கேட்போம். அவருடைய அருள் ஆசிரை பெற்று மகிழ்வோம். இந்நாள் முதல் எல்லாத்தலை முறையினரும் என்னை பேருடையாள் தோற்றுமே, ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல் பல ஆண்டவர் தம்மை நான்
ஏற்றி போற்றி புகழ்ந்திடுதே வீட்டார் இறைவன் அவர்தானே இதயம் நினைத்து மகிழ்ந்திடுதே வடிவமாய் உருவாக்கி இருக்கிறார். நெஞ்ச நிறைந்த நன்றியோடு அன்னைக்கு விழா எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். கடவுள் அனுபவத்தை தனதாக்கி